ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கிட்ட இருக்கிற என்னென்ன PS4 கலெக்ஷன்ஸ் இருக்கோ ஜஸ்ட் ஷேர் பண்ண போறோம் உங்ககிட்ட. PS4, எக்ஸ்பாக்ஸ் கம்மியா தான் இருக்கும், PS4 தான் நிறைய வச்சிருப்பேன், VR கேம்ஸும் வச்சிருப்பேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ கேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ரெண்டு ஸ்விட்ச்ல ஒரு ரெண்டு மூணு கேம்ஸ் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட கேம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னிட்டு நான் வித்துட்டேன். ஸோ கொஞ்சம் டிஜிட்டலாக இருக்கும், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலாக இருக்கும். நீங்கள் பிசிக்கலாக இருக்கிற காப்பி தான் பிடிக்கும், ஏன்னா நம்ம அழகாக ஷெல்ஃபில் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில கேம்ஸ் விளையாடாமே இருக்கு, PSVR-லாம் விளையாடவே முடியல நல்லா, பிகாஸ் ரொம்ப நேரம் வந்து நம்ம அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்டை வந்து மாட்டிட்டு விளையாடலாம் முடியல. எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ இல்லை சின்ன பசங்க யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து சேர்ந்து ஒரு கொஞ்ச நேரம் அது அந்த கேம்ஸ் பிளே பண்ணுவேன். ஸோ அதில் நிறைய கேம்ஸ் ஓப்பன் பண்ணாமே இருக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், WWE 2K20 வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் 1 and 2 வாங்கினேன். ஏன்னா ரெண்டுமே விளையாண்டதே கிடையாது நான். அவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஸ்பைடர் மேன், ராக்கெட் லீக், இந்த ஆன்லைன் பிளேயர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணலாமேன்ட்டு தான் வாங்கினேன் இந்த ரெண்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் சுஷிமா இதுவும் வாங்கினேன். வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் இது ரெண்டோட கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறேன். அதையும் பாருங்க, உங்களுக்கு அதில் என்ன கேம்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேம்ஸாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேர் பாயிண்ட், ஃபேர் பாயிண்ட் வந்து நீங்கள் VR வச்சிருந்தால் தான் விளையாட முடியும். ஸோ VR வேணும் ஃபேர் பாயிண்ட் விளையாட. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் VR வேணும் உங்களுக்கு. ஸோ VR கேம்ஸ் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்டார் வார்ஸ் பேட்டில் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு அல்டிமேட் எடிஷன் இது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா VR இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும், VR-ஓட விளையாடலாம். நிறைய VR கேம்ஸ் வச்சுருப்பேன். ரஷ் பிளட் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும், பிகாஸ் இது வந்து நீங்கள் அப்படியே உட்காந்து ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ப்ளஸ் அதில் வந்து வேம்பையர்ஸ்லாம் வரும், அதெல்லாம் வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இது நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் VR வாங்கினாலே உங்களுக்கு இந்த பண்டலில் தந்துடுவாங்க. ஸோ இது ஃப்ரீ தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2K18 2K17 சம்மராக சூப்பராக இருக்கும். 2K18 ஓகே தான், அண்ட் 2K19 ஓகே, பட் எனக்கு பிடிச்சது 2K17, ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஹியர் கம்ஸ் பெயின் மாதிரி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அடுத்து 2K19 2K18 எங்கே இருக்குன்னு தெரியல, இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைட்டன் ஃபால். இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளையாடுனதே கிடையாது. ஸோ டீலக்ஸ் எடிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட் ரேஜ், இது கூட சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க, இன்னும் விளையாடல. ஸோ அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் பேட்மேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்கம் நைட், அது வந்து பார்த்தீங்கன்னா VR-ல வந்துச்சு. ஸோ VR-லையும் அது சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ராபின்சன் ப்ளே ஸ்டேஷன் VR, இதுவும் சூப்பராக இருக்கும். இது ஓரளவுக்கு விளையாடிருக்கேன், ஓரளவுக்கு ரியலாக நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் உங்களால் VR விளையாட முடியாது. ஸோ 2K18 இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் VR ரெசிடென்ட் ஈவில், இதுவும் நல்லாயிருக்கும், விளையாடிருக்கேன் ஓரளவுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா Mafia 3. ஸோ இது வந்து செமையாக இருக்கும். இப்போ மாஃபியா வந்து டெஃபினேட்டிவ் எடிஷன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விளையாடது இல்லை, பட் நான் பார்த்துருக்கேன், கேம் ப்ளே பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் VR கேம்ஸ். VR-லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாங்கி வச்சேன் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, விளையாட தான் முடியல. ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு VR வந்து நீங்கள் வச்சுருந்து நீங்கள் ஸ்டேரிங் வீலோட வரும் வித் பெடலோட, அது மட்டும் இருந்ததுன்னா இந்த கேம்ஸ் நான் விளையாடிருக்கேன், அவ்வளோ ஆசமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரைவ் கிளப் VR வச்சுருந்தீங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நீட் ஃபார் ஸ்பீட் டிரைவல்ஸ், என் ஃபேவரட். இது பேபேக் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்பேஷன், இது பாருங்கள் பிரிக்க கூட இல்லை அந்த கவரை. ஸோ இதுவும் வந்து VR, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர், சும்மா அப்படியே த்ரில்லிங்காக இருக்கும், கொஞ்சம் அந்த பி அந்த மாதிரிலாம் கான்செப்ட். இது திகிலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ளைட் சிமுலேட்டர் வச்சுருந்து வச்சுக்கோங்களேன், ரியலாக நான் ஃப்ளைட் வச்சுருக்கேன், அடுத்த வீடியோவில் போடுறேன். என்னோட ஃப்ளைட்டு இந்த ஓட்டுற மாதிரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலர்லாம் இருக்கும், அது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும், இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்காது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நார்மல் டிரைவ் கிளப், அது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் கிளப் VR பார்த்துருப்பீங்க, அந்த VR இல்லாமல் நீங்கள் விளையாடணும்னா இது போட்டு விளையாடலாம். அன்சார்டட் த லாஸ்ட் லெகசி, இதுவும் நல்லாயிருக்கும். இது ப்ளே ஸ்டேஷன் VR வேல்கிர், இதுவும் நல்லாயிருக்கும், பட் விளையாடுனது தான் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள் பிரிக்காமே வச்சுருக்கேன் அசில் கிங்ஸ், ரியலாகவே பில்லியர்ட்ஸ்,
இந்த நிறைய கேம்ஸ் வந்து விஆரில் விளையாடும் போது ரியலாக இருக்கும். இதுவும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ட்ரெக்கு, ஸ்டார் ட்ரெக்கில் பிரிட்ஜ் கிரீவ் இருக்குது. விளையாடுனதில்லை, வாங்கி வச்சேன். அப்புறம் இது கூட பாருங்கள், பிரிக்கவே இல்லை, டோன் லாக் ட்வைஸ். இதுவும் செம ஹிட்டு பிளே ஸ்டேஷன் விஆரில், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த கேமு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், ஹாரர் தான். அடுத்து இதுவும் பிளே ஸ்டேஷன் விஆரில் ஹாரர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப கிடைக்காது, ஸோ வச்சுருக்கேன். இன்றைக்காக தேவைன்னா சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பண்ணாலும் பண்ணுவேன், தெரியல என் மூடை பொறுத்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பிளே ஸ்டேஷன் விஆர் பிரிக்காமே வச்சுருக்கேன். பாருங்கள், இதுவும் கொஞ்சம் த்ரில்லர் தான், ஹாரர் நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய ஃபேவரட் ஸ்பைடர்மேன் கேம் ஆஃப் த இயர் எடிஷன். நார்மல் எடிஷன் வச்சுருந்தேன், கசினுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு கேம் ஆஃப் த இயர் எடிஷன் வாங்கினேன், ஏன்னா அதில் தான் உங்களுக்கு சிட்டி நெவர்ஸ்லேயும் இதெல்லாம் விளையாட முடியும். ஸோ அதுக்காகவே இது வாங்கினேன். இப்போ ரீசெண்டாக வாங்கின கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2K20. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் ரீமாஸ்டர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் 2. ஏன்னா இது டேரெக்டாக விளையாடணுன்னா எப்படி இருக்குன்னு தெரில, ஸோ இது விளையாடிட்டு விளையாடலாமே இருக்காங்க, இது வாங்கினேன். அப்புறம் கோஸ்ட் ஆஃப் சுஷிமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்சார்டட் 4 தீவ்ஸ் எண்டு. இடம் இல்லை, இங்கேயே வைக்கிறேன், இல்லை இங்கே வைக்கிறேன். அதுக்கப்புறம் MXGP2. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்காது, சுமாராக தான் இருக்கும், விளையாடிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், PS4ல என்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ எக்ஸ்பாக்ஸில் கம்மியாக வச்சுருக்கேன், மீது எல்லாமே டிஜிட்டல். எக்ஸ்பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கேம் பாஸ் வாங்கினீங்கன்னா நிறைய கேம்ஸ் நீங்கள் விளையாடிக்கலாம், ஸோ அதுக்கு டிஸ்க் வாங்க தேவையில்லை. பட் இருந்தாலும் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கேம்ஸு. ஸோ வாக்கிங் டெட், இது வந்து டெல்டெல் கேம்ஸ். இது எப்படின்னா நீங்கள் இந்த சீரியல்லையே சீரியல் மாதிரி ஓடும், அதில் நீங்கள் கேரக்டர் ப்ளே பண்ணுவீங்க, அதே மாதிரி தான். அப்புறம் டீலக்ஸ் எடிஷன் பார்த்தீங்கன்னா 2K18 ஒன்று வச்சுருப்பேன். ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் ஒன்றில் இதான் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நின்டெண்டோ ஸ்விட்ச், நின்டெண்டோ ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா 2K18 இருக்குது. 2K18 இன்னும் விளையாண்டது கூட கிடையாது, பாருங்கள் பிரிக்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவும் வச்சுருக்கேன். அப்புறம் FIFA 18. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2K18 கண்டிப்பாக WWE இருந்ததுனால நான் வாங்கிடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், PS4ல இது ஒன்று மறந்துட்டேன். ஸோ PS4 அயன்மேன் VR வாங்கினேன், இதுக்கு சூப்பராக இருக்கும் கேம்ஸு. இது நான் டெமோ விளையாடிருக்கேன், அதுக்காக வாங்கி விளையாடணுமேட்டுக்காக வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்று பிரிக்க கூட இல்லை, சூப்பராக இருக்கும் இந்த கேம்ஸு. ஸோ இது PS4 தான், VR கேம்ஸு. அப்புறம் PC கேம்ஸும் ஷேர் பண்ண மறந்துட்டேன், ஒரு ரெயின்போ சீஜ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர்வாட்ச் லெஜெண்டரி எடிஷன் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த PC கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே நான் காசு கொடுத்தாங்கல்ல, சில கேம்ஸ் வாங்கினதுக்காக எனக்கு வந்து இந்த PC கேம்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பிகாஸ் நான் ஸ்டீமில் லைப்ரரியில் வந்து கொஞ்சம் டிஜிட்டல் எடிஷன் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரு கேம் கலெக்ஷன்ஸு. நிறைய வாங்கணும் ஆசை, நான் ஃபஸ்ட்டு எல்லாமே விளையாடிட்டு தான் நம்ம வாங்க முடியும். ஸோ ஒரு 50% நான் விளையாடிருப்பேன், ரிமைனிங் திங் விளையாடணும், டைம் தான் இல்லை. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருந்தாங்க உங்ககிட்ட இருக்கிற கேம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கட்டு, அதனால தான் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன நான் கன்சோல் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட வீடியோவில் போடுறேன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்களை மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.